Hi viewers, welcome back to our channel PHONEIX Creations. நம்ம சேனல்ல மஸ்கர் பத்தி வீடியோ போஸ்ட் பண்ணி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி மஸ்கர் பத்தின ஒரு வீடியோ தான். இப்போ வந்து நான் எங்கே போயிட்டுருக்கோன்னா அல்ஹூட்டா கேவ்னு சொல்லிட்டு ஒரு கேவுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே பக்கத்தில் வந்து ஒரு 1.5 hour ட்ராவல் எங்களுக்கு. ஸோ 1.5 hour ட்ராவல் பண்ணி போனால் இந்த கேவ் வந்து ரீச் பண்ணலாம் சொல்லியிருந்தாங்க. பசங்களுக்கும் வந்து ஒரு 2 month லீவில் இன்னும் ஒரு 10 days வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ இவங்களுக்கும் ஒரு 3 days வந்து லீவ் விட்டுருந்தாங்க. ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நீங்களும் எங்கள் கூடயே வாங்க. இப்போ வந்து அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். மலை மேலே வந்து இந்த ரோடு போச்சு. ஸோ வந்து இதை கண்டினியூ பண்ணி போகும்போது அந்த இடம் வந்து ரீச் பண்ணிட்டோம். அந்த கேவ் வந்து நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். பார்க்கவே வந்து ஒரு ரெசார்ட் மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. இங்கே பசங்க விளையாடுறதுக்கு அண்ட் சரௌண்டிங் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. ஏன்னா இங்கே மஸ்கரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ட்ரையாக இருக்கும். இங்கே நிறைய பார்க்கவே ஒரே பசுமையாக நல்லா இருந்தது. ஸோ வந்து நாங்கள் உள்ளே போயிட்டோம். வீடியோ வந்து பயங்கரமாக ஷேக் ஆகும். ஏன்னா வந்து நான் வாக் பண்ணிக்கிட்டே நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது எல்லோரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. சார் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டு இருக்கிறதால பயங்கரமாக ஷேக் ஆச்சு. ஸோ வந்து என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. ஸோ என்ட்ரன்ஸே வந்து வேறு லெவலில் சூப்பராக இருந்தது. உள்ள அந்த கிளாஸை தெரியறது நான் தான். ஸோ வந்து உள்ளற வந்தாச்சு. உள்ளற வந்தோடனே வெயிட்டிங் ஹால் வந்து ரிசப்ஷன் வந்து இப்படி தான் இருந்தது. ஸோ அவங்களோட கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து இதுதான் கேவோட ஃபுல் வியூ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒயிட் கலரில் தெரியுதுல அது வந்து இந்த பில்டிங். ஸோ வந்து இந்த பில்டிங் வழியாக போனால் அந்த கேவோட ஃபுல் வியூவும் வந்து அதில் வந்து சின்னதாக மினியேச்சர் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ வந்து டிக்கெட் வந்து அவங்க என் ஹஸ்பண்ட் வந்து எடுத்துகிட்டு இருந்தாப்புல. ஸோ அவங்கள எடுக்க விட்டுட்டு நான் வந்து சரி இடம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சுற்றி பார்ப்போன்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இது வந்து இது ஒரு வெயிட்டிங் ஹால். பார்க்க வந்து அவங்க கல்ச்சர் படி ரொம்ப அதாவது நீட்டாக ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஸோ வந்து உள்ளே போயாச்சு. இந்த இடத்துல வந்து அவங்களோட ஸ்கீம்லாம் என்னென்ன இருக்குது, நீங்கள் எவ்வளோ பே பண்ணால் அதில் என்னென்ன வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதில் வந்து கேவோட லென்த்து, அப்புறம் வந்து விசிட்டிங் அவர் வந்து எவ்வளோ, அந்த மாதிரி நிறையா இருந்தது. அப்புறம் வந்து அங்கே வந்து ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது, நீங்கள் வந்து ஸ்விம் பண்ணலாம், அதுக்கு தனியாக பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து நாங்கள் அதை ஸ்கிப் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து நம்ம ஸ்விம் பண்ண போகிறதில்ல, பசங்களை வச்சுருந்தோம். சும்மா ஒரு கேவ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக தான் சொல்லிட்டு உள்ளார போனோம். ஸோ அந்த ஸ்கீமை வந்து நாங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கேவ் மட்டும் விசிட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் போனோம். ஸோ இங்கே வந்து ட்ரெயின் இருந்தது. ட்ரெயின் வந்து உண்டான்னு கேட்டதுக்கு இல்லை, வந்து மெயின்டெனன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அது வந்து 8 months அப்படியே தான் நிற்க வச்சுருக்காங்களாம். ஸோ வந்து ஒரு 1 kilometer வந்து நீங்கள் வந்து நடந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து 2 families வந்திருந்தோம். ஸோ இதுதான் வந்து நடந்து போ கேவுக்கு போகிற ரூட்டு. ஸோ இதை சுற்றி வந்து ஃபுல்லாகவே பாருங்கள் எவ்வளோ மலையாகவே அப்படியே இருக்கும். மஸ்கட் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும், வெறும் மலை மண் இதே தான் மஸ்கட் ஃபுல்லாக. ஸோ வந்து ட்ரெயின் ட்ராக் வந்து இப்படி தான் போகும் போல், இந்த வழியாக ட்ரெயின் வந்து கொண்டு போய் நம்மளை விட்டுரும் போல. இங்கே வந்து அசம்பிளி பாயிண்ட்னு போட்டிருந்தாங்க. அசம்பிளி பாயிண்ட்னா இப்போ நிறைய டூரிஸ்டெல்லாம் வந்தாங்கன்னா இந்த இடத்துல தான் அசம்பிள் பண்ணி அழைச்சிட்டு போவாங்க போல். ஸோ இப்போ வந்து நம்ம என்ட்ரன்ஸ்குள்ளே வந்தாச்சு. இது வந்து கேவ் உள்ள என்ட்ரன்ஸ் ஆயாச்சு. வெளில வந்து அவ்வளோ ஹாட்டாக இருந்தது, அப்படியே உள்ளே வந்து ஆப்போசிட்டாக அவ்வளோ ஒரு கூலிங்காக இருந்தது. நான் வந்து கூலிங்காக இருக்கும்னு எதிர்பார்க்கல. இது கேவுங்கிறையில் ஹாட்டாக தான் இருக்கும்னு நினச்சி தான் போனோம். ஆனால் நல்லாவே கூலிங்காக இருந்தது. ஸோ இது வந்து அந்த ட்ரெயினோட ஸ்டேஷன். ஸோ வந்து ட்ரெயின் வந்து நம்மளை அழைச்சிட்டு வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நின்றுடுவோம். ஸோ இந்த இடத்துல நின்றுட்டு நம்ம ஒரு வேளை ட்ரெயினில் வந்தோன்னா இந்த இடத்துல நம்மளை இறக்கி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வாக் பண்ணி தான் போகணும். ஏன்னா கேவ் உள்ளே வந்து நம்ம என்ட்ராக போகிறோம். இது வந்து கேவுக்கான வழி மட்டும்தான், உள்ளே போகிறதுக்கான வழி மட்டும்தான், இன்னும் கேவுக்குள்ளார நம்ம போகல. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து ட்ரெயின் வந்து விட்டுட்டு போயிடும். ஸோ வந்து ஸ்டேஷன் வந்து இப்படி தான் இருந்தது. ஃபஸ்ட் எய்ட் ரூம், அப்புறம் வந்து வெயிட்டிங் ஹால் எல்லாமே இருந்தது. அண்ட் வந்து இங்கே வந்து நான் இதுக்கு அப்படியே வந்து ஆப்போசிட் சைடு வந்து ஒரு லேண்ட்லைன் வச்சுருந்தாங்க. ஏன் லேண்ட்லைன்னு யோசிக்கும் போது அப்புறம் தான் சொல்லியிருந்தாங்க இங்கே வந்து நெட்ஒர்க்லாம் எதுவும் கிடைக்காது. ஸோ இன்கேஸ் எதனா எமர்ஜென்சினா லேண்ட்லைனில் வந்து கால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நம்ம வந்து கேவ் உள்ளார வந்து வந்துட்டோம். ஸோ வந்து இதுதான் வந்து கேவ். ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் கேவுக்குள்ளார வரேன். ஸோ வந்து இப்படி தான் இருக்குது, ஒரே இருட்டாக இருந்தது. ஃபுல்லாக லைட்டிங்ஸ் போட்டு அங்கங்கே வெளிச்சமாக வச்சுருந்தாங்க. அதோட நடந்து போகிறதுக்கு வந்து பாதை மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க, பிரிட்ஜ் மாதிரி.
ஸோ இங்கே வந்ததுலேருந்தே ஒரே வந்து வாட்டர்ஃபால் சவுண்டு வந்து கேட்டுகிட்டே இருந்தது. எங்கேயோ தண்ணி வந்து அவ்வளோ ஊற்றுற மாதிரி சலசலன்னு அந்த தண்ணியோட சவுண்டு கேட்டுகிட்டே இருந்தது. எங்கன்னு தேடி தேடி பார்க்கும்போது கண்ணு கிட்டின தூரம் வரைக்கும் எந்த வாட்டர்ஃபாலுமே இல்லை. ஸோ இங்கே கண்டிப்பாக ஒரு வாட்டர்ஃபால் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் எல்லோரும் வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நீங்களும் பாருங்கள், இப்படி தான் வந்து கேவ் இருக்குது. அண்ட் வந்து இந்த இடத்த பார்க்கும்போது வந்து ஒரு பெரிய ஒரு மலையே வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் நிற்கிற மாதிரி இருந்தது. அடியில் வந்து தண்ணி போய் அரிச்சு வச்சுருக்க மாதிரியே இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பார்த்திங்கன்னா தண்ணி ஓடின அந்த இதெல்லாம் தெரியுது. ஸோ தண்ணி ஓடி இருக்கும் போல அடியில் இங்கே வந்து தண்ணி ஓடுறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களே வந்து இது மாதிரி சிமெண்ட்டில் கட்டி விட்டு வச்சுருந்தாங்க. ஸோ மழை பெஞ்சால் இங்கே தண்ணி வரும் போல், தண்ணி வந்தால் அந்த வழியாக தான் ஓடும் போல். ஸோ அப்படி தான் இருந்தது பார்க்க. இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் நெருங்க நெருங்க வந்து வாட்டர்ஃபாலோட சவுண்டு வந்து அதிகமாக கேட்டுகிட்டே இருந்தது. ஸோ வந்து அங்கேயே கேட்டுச்சு, அங்கேயே பக்கத்துலேயே இருந்த மாதிரி கேட்டுச்சு என்ட்ரன்ஸ் ஆகும்போதே. இங்கே இன்னுமே நெருங்க நெருங்க வாட்டர்ஃபால் சவுண்டு கேட்டுகிட்டே இருந்தது. ஸோ வரும்போது தான் பார்த்தோம் இந்த இடத்துல வந்து ஒரு வாட்டர்ஃபால் மாதிரி இருந்தது. ஸோ தண்ணி ஓடிவிட்டு இருந்தது. இப்போ வந்து மஸ்கட்டில் சம்மர்னா சம்மர், சரியான சம்மருங்க, சரியான ஹாட்டு. ஆனால் வந்து எப்படி தண்ணி வருது, மழையும் வெயில எப்படி தண்ணி வருதுன்னு பயங்கரமாக நம்ம மூளையை கசக்கி யோசிக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுது, இது கண்டிப்பாக வந்து மழை தண்ணியாக இருக்கவே இருக்காது, வாட்டர்ஃபால் மாதிரி இவங்க செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது உண்மைதானான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக அந்த ஸ்டெப்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸ்டெப்ஸ் வச்சு மேலே வந்து போகிற மாதிரி தான் இருந்தது, பிரிட்ஜ் மாதிரி நடப்பதே அப்படி தான் இருந்தது. ஸோ அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, வாட்டர் பைப்பு யூஸ் பண்ணி சும்மா பார்க்குறவங்க ஒரு அழகாக இருக்கணுங்கிறதுக்காக இவங்களே வந்து செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருந்தது, வாட்டர்ஃபால் மாதிரி நல்லா தான் இருந்தது. ஃபுல்லாக வெறும் ட்ரையாக வெறும் மழையே பார்த்துட்டு வரும்போது இது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஸோ இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து செட் பண்ணியிருந்தாங்க வாட்டர்ஃபால் மாதிரி அவங்களவே. அண்ட் வந்து இதை பாருங்களேன், இது பார்த்தா லாவா வந்து உருகி ஊற்றிருக்கும் போல், உருகி ஊற்றி இதுவே வந்து பாறை மாதிரி இருந்தது. இதை கை வச்சு நான் நகம் வச்சு அப்படியே கீறும்போது பொல பொலன்னு உதிர்ந்து கொட்டுச்சு. ஒரு மாதிரி ஹார்ட் இப்படி ஹார்டாக வந்து இல்லை, நம்ம மழை தொட்டு பார்த்தா நல்லா ஹார்டாக இருக்கும்ல அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா வந்து ஒரு சுத்தியல் வச்சு உடச்சா டக்குன்னு உடச்சிக்கும் போல இருக்கேன் அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி குறை குறைன்னு உதிர்ந்துக்கிட்டே இருந்தது. அப்படியே வந்து இதை மேல் சைடு நான் காட்டுறேன், நம்ம தலைக்கு மேலே வந்து இப்படி தான் இருக்குது கேவை. நான் இது வரைக்குமே சுற்றி தானே காமிச்சிருந்தேன், அப்படியே மேலே தலையை தூக்கி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது. ஆண் வந்து இந்த இடத்துல போகும்போது வடிவேல் சார் சொல்லுவார்ல மண்டபத்திரம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து வாட்ச் யுவர் ஹெட்ன்னு இருந்தது. அதுக்கேற்ற மாதிரியே வந்து அந்த மேலே வந்து அந்த மலை வந்து நம்ம தலையை வந்து முட்டுற மாதிரி இருந்தது. கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இடிச்சுப்பாங்க பக்கமாக இருந்தாங்கன்னா. ஸோ அந்தளவு தான் இருந்தது. இந்த இடத்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது பார்க்க வந்து உங்களுக்கு எப்படி தெரியுது, ஏன்னா இந்த இடத்துக்கு நெருங்க நெருங்க வந்து ஒரு லயனோட சவுண்டு வந்து ஸ்பீக்கரில் போட்டு வச்சுருந்தாங்க. ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் இங்கே போய் லயனோட சவுண்டு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு யோசிக்கும் போது தான் தெரிஞ்சுது, இந்த பாறைக்கிட்ட தான் வந்து லயனோட அந்த கத்ரா மாதிரி சவுண்டு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தா தெரியுது இது வந்து சிங்கம் மாதிரி, ஒரு தூரத்துலேருந்து பார்க்கும்போது சிங்கம் மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ அது அந்த ஃபீலை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஆக்குறதுக்காக அவங்க அந்த வந்து ஸ்பீக்கர் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து இந்த அதாவது நடக்க நடக்க பார்த்திங்கன்னா இந்த பாறை இருந்தது, இந்த பாறைக்கிட்ட போகும்போது தான் தெரிஞ்சுது இதுலேருந்து அவ்வளோ தண்ணி வந்து ஸ்வெட் ஆகிற மாதிரி அப்படியே வழிஞ்சிக்கிட்டே இருந்தது. ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் ஊற்றலை, அப்படியே வந்து நம்மளுக்கு வேர்க்கும்ல அந்த மாதிரி பாறைக்கு வேர்த்தா எப்படி இருக்கும் அப்படி வந்து இருந்தது. ஸோ வந்து தொட்டு பார்க்கும்போது லைட்டாக வந்து மேலேருந்தே அப்படியே வேர்த்த மாதிரியே அப்படியே இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து வழுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு போட் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக நடந்து கீழே வந்தோம். கீழே வந்து பார்க்கும்போது ஃபுல்லாக வந்து தண்ணியாக இருந்தது, தண்ணி வந்து சேவாக இருந்தது. ஸ்விம் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கல்ல, ஸோ வந்து அந்த ஸ்விம் பண்ணுறவங்க வந்து இதில் தான் வந்து ஸ்விம் பண்ணணும். ஸோ இதுக்கு கீழே வந்து 1200 meters வந்து கேவ் மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்விம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இதில் ஸ்விம் பண்ணி போகலாம். ஆனால் தண்ணி வந்து ஸ்விம் பண்ணுற அளவுக்கு இல்லை, அதாவது ரொம்ப டர்ட்டியாக இருந்தது. நம்ம வந்து ஒரு வழியாக வந்து அந்த கேவை வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு எக்ஸிட்டுக்கு வந்தாச்சு. எக்ஸிட் ஆகி வெளில வந்ததுக்கப்புறம்
இந்த கேவில் கிடைக்கிற அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து ஒன்றா கலெக்ட் பண்ணி எக்ஸிபிஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ எக்ஸிபிஷன் பார்க்குறதுக்காக மேலே போயிருந்தோம். ஸோ வந்து இங்கே கிடைக்கிற இந்த கேவில் கிடைக்கிற ஸ்டோன்ஸ் மட்டும் இல்லாமல் அதர் கண்ட்ரிலே உள்ள அதர் கேவ்ஸ்லேருந்து கிடைக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து ஒன்றா வந்து கலெக்ட் பண்ணி ஒரே இடமாக வச்சுருந்தாங்க. இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் வந்து கல் தானே ஒரே மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு மாதிரி இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்களா, இது வந்து கேட் மாதிரி இருந்தது. இதுக்கு பேரே வந்து கேட்டோ ஏதோ சம்திங் தான் வச்சுருந்தாங்க, மறந்துட்டேன் நான். உங்கள்கிட்ட வந்து க்ளோஸில் வந்து காட்ட முடியல, கிளாஸ் இருந்ததால் அதை தாண்டி வந்து போக முடியல. அண்ட் கிறிஸ்டல்ஸ் இது, அண்ட் வந்து பிளாக் கலரில் இது தெரியுதுல, இது வந்து க்ரூட் ஆயில். ஸோ வந்து அதையுமே சேவ் பண்ணி வச்சுருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒவ்வொரு ஸ்டோனும் வந்து ஒவ்வொரு கலரில் இருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்டோனுமே வந்து அதோடய ஏஜஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து 700 மில்லியன் ஓல்டு, 300 மில்லியன் ஓல்டு, இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டோன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து கேவ் ரேடிஷா, இது பேர் வந்து ரேடிஷ்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அவங்களாவே வச்சுப்பாங்க போல இருக்க அந்தந்த ஷேப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. அண்ட் வந்து இன்னொன்று பார்த்தேன், வந்து பாப்கார்ன் மாதிரி இருந்தது, அதுக்கு பேர் வந்து டெசர்ட் பாப்கார்னாக ஏதோ ஒன்று அதுவும் அப்படி இருந்தது. ஸோ பார்க்குறதுக்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து நேம் வச்சுப்பாங்க போல இருக்க, வேறு வழி கிடையாது, ஏன்னா அவ்வளோவும் ஸ்டோனு. ஸோ வந்து இப்படி தான் இருக்குது. இந்த ஸ்டோன் வந்து 100 மில்லியன் இயர்ஸ்க்கு வந்து ரொம்ப பழமையான ஒரு ஸ்டோனு சொல்லி போட்டிருந்தாங்க. 100 மட்டும் இல்லை, 800-700 வரைக்கும் இருக்குது. இது வந்து ரொம்ப ரேரான ஒரு ஸ்டோனு, ஏன்னா இது பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியுதா கிளிட்டாகிற மாதிரி இருக்கா. இந்த ஸ்டோன் வந்து கோல்டு அண்ட் சில்வர் மிக்ஸ்டு ஸ்டோனு. அதில் வந்து கோல்டோட குவான்டிட்டியும் சில்வரோட குவான்டிட்டியும் லைட்டான அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ஸ்டோனோட வயசு வந்து 700 மில்லியன், 700 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து இந்த ஸ்டோன் வந்து இருக்குது. அண்ட் வந்து லாவா லாவாலாம் வந்து வரும்ல, லாவா வந்து பாறையாக போயிருக்கும்ல, அதெல்லாமே இருந்தது. அதுவே வந்து பெரிய கல் மாதிரி தான் இருந்தது. ஸோ வந்து பார்க்கவே வந்து அழகாக இருந்தது. இது என்ன பார்த்தா எப்படி இருக்குன்னு பாருங்களேன், ரோஸ் மாதிரி இருக்குல்ல. ஸோ அதனால் இது பேரே வந்து டெசர்ட் ரோஸு. ஸோ அப்படி தான் வச்சுருக்காங்க, ரோஸ் மாதிரி இருக்கிறதால அது நேம் வந்து டெசர்ட் ரோஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. அண்ட் வந்து நிறைய இருந்தது பார்க்கவே வந்து, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியில் இந்த கிறிஸ்டல் வந்து பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. இதை பார்க்குறப்ப எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இந்த கடலுக்கு கீழே வந்து பவளப்பாறைகள்லாம் சொல்லுவாங்களே, இந்த டிஸ்கவரி சேனலில் பார்த்துருக்கேன். இந்த இதை வந்து பர்டிகுலராக பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் இருந்தது, டிஸ்கவரி சேனலில் பார்த்துருக்கேன். இது வந்து ஹார்ட் ஷேப்லேயே இருந்தது, இது ஒரு கிறிஸ்டல் ஸ்டோனாக. ஸோ பார்க்கும்போது ஹியூமன் ஹார்ட்ஸ் மாதிரியே, ஹார்ட் மாதிரியே இருக்குல்ல. ஸோ வந்து அப்படி தான் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்டோன் பார்த்தேன், இந்த ஸ்டோன் தான். இதை பார்க்கும்போதே வந்து இடியப்பம் மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இடியப்பம் புழிஞ்சு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்ட மாதிரி இருந்தது. இது பாருங்கள், இதுவும் வந்து ஸ்டோன் தான், எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. ஸோ வந்து இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு டெலஸ்கோப் வந்து இருந்தது. ஸோ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒவ்வொரு மிரருக்கும் கீழே ஒவ்வொரு இன்செட்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதுக்கு நம்ம இன்செட்ஸை வந்து பார்க்குற மாதிரி மேலே ஸ்க்ரீன் கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொன்றும் நகர்த்தி அதில் வந்து வச்சு கரெக்டாக பார்க்கும்போது இதோட அந்த இமேஜ் வந்து அந்த ஸ்க்ரீனில் தெரியுது. ஸோ இது வந்து காக்ரோச். ஸோ வந்து அந்த கேவில் இருக்க அந்த இதெல்லாம் ஒவ்வொன்றா தெரிஞ்சுது. இது வந்து லேடி பக்கு. அப்படி ஒவ்வொன்றா திருப்பி பார்க்கும்போது இதில் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, எல்லாமே வந்து அந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்சுது. இது நேம் என்னென்னு எனக்கு தெரியல, அவங்க நம்பர் தான் போட்டிருந்தாங்க. ஸோ இப்படி ஒவ்வொன்றா திருப்பி பார்த்துட்டு கடைசியாக வந்து இந்த இடத்துக்கு வந்தோம். இந்த இடம் வந்து எப்படின்னா, அதாவது கேவுக்கு, அதாவது லைஃப் வந்து இன்சைட் கேவ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, கேவுக்குள்ளார வந்து எப்படி இருந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஸோ இதில் வந்து ஸ்பைடர், அப்புறம் ஸ்னேக்கு, இந்த மரம் அதெல்லாம் இருந்தது. கிளாஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதால இதில் வந்து சரியாக ஷூட் பண்ண முடியல. அது இந்த கார்னரில் வந்து வவ்வால் இருக்குது, அது வந்து சரியாகவே தெரியவே மாட்டேங்குது. ஸோ இது நீங்கள் கேவுக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா இந்த இன்செக்ட்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த மெலி ஸ்டிக் மாதிரி வந்து போன்ஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து வவ்வாலோட போனா. ஸோ அது பக்கத்துலேயே குட்டி குட்டியாக இருக்குது வந்து அதோடய தலைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி இருந்தது. இதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் இன்செக்ட்ஸ் இருந்தது. இந்த ட்ராகன் ஃப்ளை கம்மியாக இருக்குல்ல, அது வந்து வாட்டர் இன்செக்ட்ஸும், அப்புறம் வந்து நிறைய இருக்குல்ல, அது வந்து லேண்ட் இன்செக்ட்ஸும் அப்படின்னு இருந்தது. அண்ட் வந்து கேவுக்கு அவுட் சைட் வந்து லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி இங்கே ஒரு தீம் பண்ணியிருந்தாங்க.
இங்கே வந்து கேவ்க்கு அவுட் சைடு எப்படி இருக்கும், ஒரு லேக் மாதிரி தண்ணி வந்து ஃபார்ம் ஆகிருக்கும், அதில் வந்து ஸ்னேக் இருக்கும். இது உங்களுக்கு தெரியுதா? ஸ்னேக்கு, இது டெய்லு, ஸ்பைடரு, அப்புறம் லிசார்டு, அப்புறம் நிறைய இருந்தது. அதுலேயே வந்து நம்பர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் வந்து ஒரு ஸ்க்ரீன் ஒன்று இருந்தது. இப்படி தான் வந்து கேவ் எப்படி உருவாகுதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக மலையாக இருந்தது. இந்த ப்ளூ கலரில் இருக்கலாம், இதெல்லாம் வந்து தண்ணி. ஸோ இந்த தண்ணிலாம் வந்து இந்த மலைக்குள்ளர் வந்து அந்த தண்ணி ஓட்டம் வர வர அந்த பிளாக் கலரில் தெரியுதுல, அந்த இடம்லாம் வந்து பாறை வந்து தண்ணி ஓட ஓட அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து ஹைட்டாக இருக்க பாறைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிட்டு வந்து இந்த கேவ் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. கீழே வந்து ஒரு ஹேண்டில் கொடுத்துருந்தாங்க, அதை ரொட்டேட் பண்ண நம்மளுக்கு வந்து இந்த பிக்சர் வந்து கிடைக்குது. அண்ட் இது வந்து நம்ம வேர்ல்டு வந்து எப்படி இருக்குது, பாஸ்டில் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, ஃப்யூச்சரில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து ஹேண்டில் மூவ் பண்ண ஃப்யூச்சரில் வந்து இப்படி தான் வந்து 250 மில்லியன்ஸுக்கு அப்புறம் வந்து நம்ம வேர்ல்டு வந்து இப்படி தான் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ எல்லா கண்ட்ரீஸும் இப்படி தான் வந்து மிக்ஸ்ட் ஆகி நம்ம கண்ட்ரீஸை சுற்றி வந்து ஃபுல்லாகவே வந்து கடல் இருக்க மாதிரி, இப்போ அங்கங்கே இருக்க கடல் வந்து நடுப்புறலாம் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து நம்மளை சுற்றி வந்து இருக்க மாதிரி மாறிடும் போல். ஸோ இப்படி தான் வந்து ஃபைனல் லுக் கிடச்சிது. ஸோ அவ்வளோதான், நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.